கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த முதலாம் நாள் உபவாச நாளை தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் ஜெபிப்போம். பரிசுத்தம் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாருக்கும் கிடைக்காத இந்த சிலாக்கியத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறீர். இந்த நாளிலும் ஆண்டவரே தகப்பனே ராஜா, உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரை எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நீர் எங்களுக்கு நியமித்திருக்கிற இந்த உபவாச நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாகி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை ஆசீர்வாதமுள்ள பாத்திரமாய் நிலைநிறுத்தும்படியாக கேட்கிற ஆண்டவரே தகப்பனே, ஒவ்வொரு தேவ வசனத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாய் காணப்பட இன்னும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே வசனத்துக்கு ஆண்டவரே நாங்கள் பங்குள்ளவர்கள் என்று ஆண்டவரை சாட்சியுள்ளவர்களாய் எழும்பி பிரகாசிக்க இன்னும் கிட்டி சேரும்படியாக, இன்னும் ஆண்டவரை அதிசீக்கிரத்திலே ஆண்டவரை உமக்கு 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 என்று நாங்கள் ஆண்டவரை எழுந்து பிரகாசிக்கிற தீபமாய் சுடர்களாய் காணப்பட நீர் உதவி செய்ய வேண்டுமாய் உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இதில் பங்கு கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடிக்கு இது தடையாக இருக்கிற எல்லா சத்ருவினுடைய அக்கிரமான சிந்தைகளிலிருந்து நீர் ஆண்டவரை விலக்கி காத்துக்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நிந்தை அவமானங்களுக்கு விலக்கி எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஜெயத்தை கட்டளெடுக்கிற தேவன் ஆண்டவருடைய வழக்கரம் எங்களோடு இருக்கிறபடியினால் நன்றியோடு சோதரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவை செய்து கொடுக்கிற தாசனையுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாடல் ஆராதனையை நடத்துகிற அம்மாவையுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதற்கு உதவியாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லா துதிக்கும் பாத்திரராய் இருக்கிற நீரே, என்றென்றைக்கும் நீர் ஆண்டவரை எங்களுக்கு துணை நின்று காரியங்களை வாய்க்கப்படுகிற தேவாதி தேவனாய் இருக்கிறபடியினால் நன்றியோடு சோதரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லா கிருபையும் உடைய கருத்திலிருந்து வருகிறது. அந்த கிருபையை நாங்கள் பற்றிக்கொள்ள நீர் எங்களுக்கு ஆண்டவரை தகப்பனை பாக்கியத்தை அருளி செய்யும்படியாக நம்முடைய கருத்தில் ஒப்படுக்கிறோம். துதி கனம் மகிமை வல்லமை மாட்சிமையா ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த வேளையிலும் பாசரம்மா தம் பாடல் ஆராதனை நடத்துவார்கள். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த வாச ஜப நாட்களின் முதலாவது நாளிலே தேவ சமூகத்தில் நம்ம கூடி குடும்பமாக கர்த்தரை நோக்கி பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த வேளையிலேயும் கர்த்தர் நம்ம எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல அவருடைய பரிசுத்த சமூகத்தை கட்டளையிடுகிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. இந்த வேளையிலேயும் கர்த்தரை மகிமைப்படுத்தி சில பாடல்களை நாம் பாடுவோம். காலை வேளையிலே நம்முடைய இருதயத்தை தேவ நன்மையை நாம் உணர்ந்தவர்களாய் நம்முடைய இருதயத்தை நன்றினால் நிரப்புவோம். எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. இந்த அருமையான நாமத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதன் வல்லமை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். பாடுவோமா? எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசுவே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லை. இயேசுவே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. உயர்த்துவோமா கர்த்தருடைய நாமத்தை? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்ததே இயேசுவின் நாமம். ஆமென், ஆமென், ஆமென். சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்ததே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். क्षीणधि किरुसि सुमित नाम में तुल्य कष्ट आमेन हालेलुया आमेन आमेन ग्लोरी यीशु नाम में जयम जयमे सातार शक्ति उठो Hallelujah, hallelujah. Thank you Lord, thank you Jesus. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த நாமத்தினுடைய இனிமையை, அந்த நாமத்தினுடைய வல்லமையை நாம் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோமாக. Hallelujah. சீயோனே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. தேசமே பயப்படாதே என்று இருக்கிறது நாம் சீயோன் கர்த்தருடைய பிள்ளை. ஹalleluya. மரவாட்டி சபை கர்த்தரால கிரயமாய் கொள்ளப்பட்ட அவரால் மீட்கப்பட்ட ஜனம். சீயோனே பயப்படாதே, சேனையின் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஹalleluya. அவருடைய எல்லா யுத்தங்களையும் ஹalleluya ஜெயித்து வெற்றி பெறும்படியாய் அந்த சேனையின் கர்த்தர் உனக்கு முன்பாக செல்லுகிறார். உனக்கு முன்பாக செல்கிறார். தடைகளை உடைத்து எறிந்து அவர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். பெரிய காரியங்களை செய்திடுவார். பாடுவோமா? சீயோனே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. சீயோனே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. சேனையின் கர்த்தர் Amen, amen. Sinayin kathar unnaduve periya kaariyam seiduva. Siyore bayapadade varundu kalikooru. Siyore bayapadade. Amen, hallelujah. Kalikooru balathina. ஆமென். பலத்தினால் அல்ல, ஹalleluya, அவருடைய பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவினாலே ஆகும். ஆவினாலே ஆகுவின்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவினாலே ஆகுவின்று ஆண்டவர் வாக்கு அருள் கனிகூறு தாய் மறந்தாலோ மறவாமல் உள்ளங்கையா மறைந்தாரே. ஆமென். தாய் மறந்தாலோ மறவாமல் உள்ளங்கையா மறைந்தாரே வலங்கர தாலி தான். ஆமென். வரங்கரத்தால் உன்னை தாங்கி சகாயம் செய்வார். கூறு சீயோனே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு கசந்த மாறா மனம். ஆமென். ஹalleluya. குடிய யோர்தான் அகற்றிடும். Glory Lord. கசந்த மாறா கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். குடிய யோர்தான் அகற்றிடும். உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை இதம் தேற்றிடுவார். திட்டவும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை இதம் தேற்றிடுவார். சீயோனே. ஆமென். கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனமே பயப்படாத. ஹalleluya. சீயோனே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு கிறிஸ்து இயேசு சிந்தையில் நிலைத்து. ஆமென். ஆமென். ஹalleluya. கிறிஸ்து இயேசு சிந்தையில் நிலைத்து ஜீவிப்பாய். ஆவியின் பலத்தால் மறுதினம் இறங்கி உத்தம சாட்சியாய் விளங்கிடுவாய். ஆவியின் பலத்தால் அனுதினம் நிறைந்து உத்தம சாட்சியாய் விளங்கிடுவாய். சீயோனே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. சீயோனே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. மாம்சமான யாவர் மீதோ உன்னத ஆவியை பொழிவார். மாம்சமான யாவர் மீதோ உன்னத ஆவியை பொழிவார். ஆயிரமா. ஆமென். ஹalleluya. Amen. 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 Hallelujah. Deesabe bayappadadi avandu kalikore. Siyone bayappadadi avandu kalikore. Siyone bayappadadi avandu kalikore. ஹalleluya. ஹalleluya. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாமாக. நம்முடைய பலவீனம் அவருக்கு தெரியும். நம்மை அவருடைய ஆவியினால் அவர் பலப்படுத்துகிறார். நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்கிறார். நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறார். ஹalleluya. அவரை துதிக்கும் துதியை நாம் அதிகப்படுத்துவோம். ஹalleluya. Glory Jesus. நம்முடைய ஆதி முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்த அதிசயங்கள், நமக்கு முன்பாய் கடந்து சென்ற பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே செய்த அதிசயங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இதற்கு முன்பாக அவர் செய்த நன்மைகள், அதிசயங்கள், அற்புத காரியங்கள் நினைத்து விசுவாசத்தில் பலப்பட்டு அவரே நம்முடைய பொக்கிஷமாக இருக்கிறபடியினால் அவரை உயர்த்தி நம்முடைய வாழ்க்கையில் அவரை மகிமைப்படுத்துவோம். பாடுவோமா? ஹalleluya. Jesus Lamb of God, worthy is your name. Hallelujah. You are my strength when I am weak. You are the treasure that I seek. You are my all in God. நீரே எனக்கு എല്ലാ വചനം എല്ലാ മാനവ പരമ ജീസസ് ലാംബ് ഓഫ് ഗോഡ് worthy is your name Hallelujah your name is worthy Lord Amen worthy of praise worthy is your name You are my strength when I am weak You are the treasure that I see You are my all in all Seeking you as a precious jewel Not to give up I'd be a fool You are my all in all Jesus Lamb of God Worthy is your name Jesus Lamb of God Worthy is your name Bilavinathil biladiri நான் தேடும் பொக்கிஷம் நீரே எனக்கெல்லாம் நீரே தேடுவேறுமை பொக்கிஷமாய் உறுதியாயுமை பற்றிடுவே எனக்கெல்லாம் நீரே ईश्वरीय तुम हालेलुया तुदी के पात्र रे हालेलुया மகிழ்ப்படுத்த ஆண்டவரே ஹalleluya கர்த்தாவை துதிக்க உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களை நிறைத்து கொண்டிருக்கிறது நாங்கள் அதியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்கள் தேவ சமூகத்தில் ஆமென் என்றும் கர்த்தாவே அங்கீகரிக்கப்படுவதாக எங்கள் இருதயத்தின் கர்த்தாவே ஆண்டவரே இருக்கிறதான எல்லா ஆண்டவரே வேதனைகள் பாரங்கள் கண்ணீர் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் வைக்கிற வேளையில் கர்த்தர் கேட்ட அதிசயமான ஆண்டவரே அற்புதமான உங்களுடைய வல்லமையை விளங்க பண்ணுங்க நாங்கள் இன்னும் மோடு கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஹல்லேலூயா உங்களுடைய மகிமையை நாங்கள் காணணும் ஐயா உங்களுடைய ஆலயத்தில் உங்களுடைய மகிமையை காண வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே ஆண்டவரே உண்மை எங்களுடைய சரீரம் ஆண்டவரே உம்முடைய ஆலயமாக இருக்கிறது ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஆண்டவரே உடைய மகிமையை நாங்கள் காண உதவி செய்யுங்க அனுபவிக்க உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் தந்த அந்த நல்ல ஜப நாட்களுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த மாதத்திலேயே நம்முடைய ஜப நாட்களிலே நாம் ஜபிக்க வேண்டிய ஜப குறிப்புகள் உங்களுக்காக நம்முடைய கர்மேல் குவாலிட்டி ஷேர்ஸ் அந்த குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த புலன குழுவில் நம்ம வெளியிட்டிருக்கிறோம் அந்த குறிப்புகளை வைத்து உங்களுடைய ஜப வேலைகளிலே நீங்கள் ஜெபிக்கும்படியாக தனியாக குடும்பமாக குழுவாக ஜெபிக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் இந்த வேளையிலேயும் இந்த தியான வேளையில் ஜெப தியான வேளையில் அந்த குறிப்புகளுக்காக ஜெபத்தை நடத்த வந்திருக்கிற விசுவாசிகளையும் இயேசுவின் நாமத்திலே வரவேற்று வாழ்த்துகிறேன் இந்த ஜெபக்குறிப்புகளை வாசித்து விளக்கும்போது அந்த ஜெபக்குறிப்புகளின் அந்த தன்மையை உள்வாங்கி கொண்டு ஜெபத்தை நடத்துகிற விசுவாசிகளோடு கூட இணைந்து நீங்களும் ஜெபத்திலே பங்கு பெறும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏப்ரல் 1 வருகிற சனிக்கிழமை நாம் பொருளாதார புத்தாண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறோம். நம்முடைய விசுவாசிகளினுடைய பொருளாதாரம் வளம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். முதலாவது நம்முடைய பொருளாதார வளத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் நம்முடைய வளத்தை விரும்புகிற தேவன். ஒரு சாபத்தில் தரித்திரத்திலே நாம் இருப்பது அவருடைய சித்தம் அல்ல. அவர் தம்முடைய ஊழியக்காரர்களுடைய வளத்தை, செழிப்பை விரும்புகிற தேவன். நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கும்படி அவர் பாவமானார். நம்மை சாபத்திலிருந்து விடுவிக்கும்படி அவர் சாபமானார். வேதம் சொல்லுகிறது, நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கும்படி அவர் தரித்திரரானார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய விசுவாசிகளின் பொருளாதார வளத்துக்காக நம்ம ஜெபிக்கும்போது ஒரு 3 குறிப்புகளை ஆழமாக மனதில் வைத்து ஜெபியுங்கள். முதலாவது, அவங்க தங்களுடைய வரவு செலவினை, விசுவாசிகள் தங்களுடைய வரவு செலவினை தேவ ஞானத்தோடு, தேவன் அவளுக்கு தந்தள்ளுகிற ஒரு அறிவோடு கையாள வேண்டும். எவ்வளவுதான் வரவு இருந்தாலும் அந்த வரவு செலவினை அவங்க மேனேஜ் பண்ண, கையாள தெரியவில்லை என்று சொன்னால் அவங்களால ஆசீர்வாதமாய் வளமாக வாழ முடியாது. அதனால் வரவு செலவினை கையாள கர்த்தர்களுக்கு வேண்டிய கிருபை ஞானம் கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு வர அந்த வருமானம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதன் மேல் பிரியமாக இருக்கணும். அவங்களுக்கு ஒரு நீதியின் விளைச்சல் உண்டாகணும். கர்த்தர் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ண, நீதியின் விளைச்சலாக அது இருக்கணும். அதற்கு வேண்டிய ஆலோசனை ஞானம் கர்த்தர் அவர்களுக்கு தரணும். அவங்க வருமானம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். 3வது, கடன் பிரச்சனையில் விசுவாசிகள் ஒருபோதும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. கடன் வாங்குவது ஒரு அவிசுவாசத்தினுடைய அடையாளம். கடன் வாங்குவது, கடனுக்கு அடிமையாவது தேவனுடைய சித்தமே அல்ல. அதனால் கடன் பிரச்சனைகளுக்கு தேவனை விலக்கி காக்கும்படியாக இனி அவர்கள் கடன் வாங்காது இருக்க. ஒருவேளை கடனில் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் தேவன் இரக்கம் பாராட்டி அவர்களை விடுவிக்க. இந்த 3 குறிப்புகளை மனதில் வைத்து விசுவாசிகளுடைய பொருளாதார வளத்துக்காக ஜெபிக்கிறோம். தங்கள் வரவு செலவினை ஒரு தேவ ஞானத்தோடு, அறிவோடு அவர்கள் ஹேண்டில் பண்ண, அவங்க வருமானம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட, கடன் பிரச்சனைகளுக்கு அவர்களை தேவன் விலக்கி காக்க. இந்த 3 குறிப்புகளை மனதில் வைத்து நம்மளுடைய பொருளாதார வளத்துக்காக நம்ம ஜெபிப்போம். எல்லோரும் இருக்கிற இடங்களில் ஜெபிங்க. கூடியதும் ஒரு ஜெப நிலையெடுங்க. அதில் இந்த வேளையிலேயும் சிஸ்டர் ஷீபா அவங்க நம்மத்தில் வந்திருக்கிறாங்க. விசுவாசிகளுடைய பொருளாதார வளத்துக்காக அவங்க ஜெபிப்பாங்க. இந்த 3 குறிப்புகளும் வரவு செலவு ஹேண்டில் பண்ண நமக்கு தெரியணும். கடன் வாங்கக்கூடாது. வருமானம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும். ஜெபம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த தியான கூட்டத்துக்கு ஆண்டவரே எங்களை ஆசீர்வாதமாக வைக்கிறதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த வேலையில் கூட தகப்பனே இந்த பொருளாதார ஆண்டை உமது கரங்களில் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, 2023-24 இந்த பொருளாதார ஆண்டை உமது கரங்களில் ஒப்புவிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஆண்டை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும், எங்கள் விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே இந்த ஆண்டை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் தகப்பனே. தகப்பனே, இந்த நேரத்தில் கூட தகப்பனே எங்களுடைய வருமானம் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். உமது கரம் ஆண்டவரை, உமது வலது கரம் ஆண்டவரை எங்களோட கூட இருக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த பொருளாதார வருடத்தை நீர் ஆசீர்வாதத்தை தாரும். எங்களுடைய வருமானத்தை ஆசீர்வாதத்தை தாரும் கர்த்தாவே. இந்த வரவு செலவை உமது கரங்களை ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு தந்தருகிற ஞானத்தின்படியே கிருபையின்படியே கர்த்தாவே இதை ஹேண்டில் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. தேவையில்லாத செலவினங்கள் கர்த்தாவே வராதபடிக்கு அதை நாங்கள் செய்யாதபடி இருக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. வீணான செலவுகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க, மருத்துவ செலவுகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. நீங்கள் தான் எங்களுடைய வருமானத்தை ஆசீர்வாதத்தை தாரும் கர்த்தாவே. ஆமாண்டவரே தகப்பனே, நீர் இறங்கும் கர்த்தாவே, நீர் இறங்கும் கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் வரவுக்குள் செலவு செய்ய தேவையான கிருபை தாங்க, தேவையான புத்தி தாங்க, ஞானம் தாங்க தகப்பனே. ஆண்டவரை நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் தகப்பனே. ஆண்டவரை எங்களுடைய வருமானத்தில் ஆண்டவரை உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாக இறங்கணும் கர்த்தாவே. ஆண்டவரை எங்களுடைய வளத்தை விரும்புகிற தேவன் கர்த்தாவே, எங்களுடைய தேவன் கர்த்தாவே, நீர் ஆண்டவரை எங்களுடைய வளத்தை எங்களுடைய ஆசீர்வாதத்தை நீர் விரும்புகிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமாண்டவரே நாங்கள் எந்த நன்மையும் குறைபடாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய வருமானத்தை ஆசீர்வாதத்தை தாரும் கர்த்தாவே. அதை ஆண்டவரை நீங்கள் விரிவாக்கி தாங்க, நீங்கள் விரிவுபடுத்தி தர வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. உமது கரம் இருந்து கர்த்தாவே எங்களுடைய வருமானத்தை நீர் வர்த்திக்க பண்ண வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். அப்படி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரை யாரும் கர்த்தாவே கடனிலே சிக்கிக்கொள்ளக்கூடாது கர்த்தாவே. நாங்கள் கடன் கொடுக்கிறவர்களாய் காணப்பட ஆண்டவரை கிருபை தாரும் கர்த்தாவே. கடன் வாங்குறவர்களா இல்லவே இல்லை தகப்பனே. ஆண்டவரை ஒருவரும் கர்த்தாவே கடனிலே சிக்கிக்கொள்ளக்கூடாது, எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் கர்த்தாவே கடனில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தகப்பனே நீங்கள் காப்பாற்ற வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் தகப்பனே. ஆண்டவரை ஏற்கனவே கடனில் சிக்கி இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கட்டளையிட வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். இந்த பொருளாதார ஆண்டு முடிவதற்குள்ளாக அவங்க முழுமையாக கடனிலிருந்து வெளிவர உதவி செய்க கர்த்தாவை. யாரெல்லாம் கடனில் சிக்கியிருக்காங்களோ அவங்க அந்த கடனிலிருந்து வெளிவர நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் தகப்பனே. மறுபடியும் எந்த கடனில் யாரும் புதிதாக சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நீர் காத்தரலும் கர்த்தாவே. மறுபடியும் வாங்க எங்களுடைய வரவு செலவை ஆசீர்வத்தை தாரும், வீண் செலவினங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க, வீணான செலவுகள் வராதபடிக்கு மருத்துவ செலவுகள் வராதபடிக்கு நீங்கள் காப்பாற்றுங்க, நீங்கள் வருமானத்தை விருத்தி அடைய செய்யுங்க, ஆசீர்வத்தை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், உண்மையாகவே நாம் வளத்தோடு கூட இருப்பது தேவ சித்தம். தேவன் நம்முடைய வருமானத்தை ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபித்து கொள்ளுங்கள். நம்முடைய வருமானம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். ஒரு குறிப்பினை சொல்லுகிறேன், முன்பு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தமிழில் அந்த வருமானம் என்று சொல்வது ஒரு நல்ல ஒரு சொல். வருமானம் என்ற சொல்லுக்கும் வருவாய் என்ற சொல்லுக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. எப்படி வந்தாலும் அது வருவாய், ஏதோ ஒரு வழியாக வருகிறது வருவாய். ஆனால் ஒரு மானத்தோடு வருகிற அந்த வரவு தான் தமிழில் வருமானம். வருமானம் வேறு, வருவாய் வேறு. ஆண்டவர் நம்முடைய வருவாயை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றாலும் நம்முடைய வருமானத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். ஒருவேளை ஆங்கிலத்தில் ரெண்டையும் இன்கம் என்று சொல்லலாம், ஆனால் தமிழில் ரெண்டுக்கும் வெவ்வேறான சொல் இருக்குது. நம்முடைய வரவு தேவனுக்கு பிரியமான வருமானமாக இருக்க வேண்டும். நீங்கள் அறிந்து கொள்வதற்காக இந்த குறிப்பினை சொன்னேன். இரண்டாவதாக, இந்த மாதத்தில் நம்முடைய தொழில் முனைவோருக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தொழில் முனைவோருடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். மாத சம்பளத்துக்கு வேலை பார்ப்பது வேறு, தொழில் முனைவோர் ஒரு விசுவாசத்தோடு ஒரு இறை நம்பிக்கையோடு அந்த மேலே இருக்கிறவன் இறங்கினா தான் உண்டு என்று சொல்லுகிற நிலையிலே தான் எல்லா தொழில் செய்பவர்களும் இருக்கிறாங்க. ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹெல்ப் அவங்களுக்கு வேண்டும் பிரியமானவர்களே. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் கர்த்தர் அதோடு கூட வேதனையை கூட்டார் என்று பார்க்கிறோமே. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரணும். அந்த தொழில் முனைவோருக்கு தேவையான ஏற்ற உதவி, பண உதவி, பொருள் உதவி, ஆள் உதவி ஏற்ற வழியில் அவங்களுக்கு கிடைக்கணும். அவங்களுக்கு தேவனால் நடத்தப்பட்ட கஸ்டமர்ஸ் கிளையண்ட்ஸ் வரணும். தேவனால் நடத்தப்பட்டோம், நாங்கள் போவோம், அங்கே போய் நம்ம வாங்குவோம், அங்கே போய் நம்ம இதை பார்த்துக்குவோம். தேவனால் நடத்தப்பட்டு வரணும். பிரியமல்ல, அவங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா போட்டி பொறாமைகளுக்கும் பிசாசின் ஆலோசனைகளுக்கும் அவங்க வெள்ளைக்கு காக்கப்படணும். வர அந்த கஸ்டமர்ஸ்க்கு ஒரு திருப்தி வேணும். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்க. கஸ்டமர்ஸ்க்கு ஒரு திருப்தி வேணும். பிரியமானவர்களே, ஆவியான ஒரு கிரியை செய்யணும். வாங்கினா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் கூப்பிட்டு இந்த வேலை செய்ய சொன்னால், கான்ட்ராக்ட் வேலை செய்கிறவங்க, ஃபேக்ட்ரி வச்சுருக்கவங்க, கிளினிக் வச்சுருக்கவங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். வேறு தொழில் முனைவோர், கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். வியாபாரம் அவங்ககிட்ட போய் வாங்கலாம், எல்லாம் நல்லாயிருக்கும். அவங்கள்ட்ட வாங்கினது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தேவனால் உண்டாக வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பயப்படுகிற பயம். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. உலகத்தாரை போரெல்லாம் எல்லாவற்றில் நீதி நியாயத்தை தேவன் விரும்புகிறார். உண்மையோடு உத்தமத்தோடு அவங்க பண்ணி செய்யணும். மேலும் ஒரு மாத சம்பளம் வாங்குறவங்க தசம பாகம் காணிக்க எடுக்கிறது போல், வியாபாரத்தில் உள்ளவங்க கணக்கு பார்க்குறது சில வியாபாரங்களில் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்க எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு உண்மையாக இருக்குது. பரிசேயர் வேதப்படி நீதியை காட்டிலும் அவங்கள் நீதி அதிகமாக இருக்குது. வாரி இறைக்க கர்த்தர் அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தையும் கிருபையும் கர்த்தர் கொடுக்கணும். இந்த காரியங்களை மனதில் வைத்து தொழில் முனைவோருக்காக நம்ம ஜெபிக்கிறோம். பிரதர் லியோ நம்ம ஜெபத்தில் நடத்துவாங்க. தொழில் முனைவருடைய தொழில் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும். நல்ல கிளையண்ட்ஸை கொடுக்கணும். பண உதவி, பொருளுதவி, ஆள் உதவி ஏற்ற வழியில் கிடைக்கணும். அவங்களுக்கு விரோதமாக இருக்கிற மனுஷ ஆலோசனைகள், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படணும். அவங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதில் ஜெபிக்கும்போது அவளோடு கூட இணைந்து ஜெபிங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோடு, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. உம்மை அப்பா, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துக்கிறோம் தகப்பனே. இந்த தியான வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேலையில் கூட, வேலை நேரத்தில் கூட தகப்பனே, அப்பா தொழில் முனைவருக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆம் தகப்பனே, அப்பா நீர் ஆண்டவரே அவர்களை ஏற்படுத்தியிருக்கிறாச்சா ஆண்டவரே. ஒவ்வொருக்கும் தகப்பனே அவர்களுடைய தாளந்து பிரகாரம் தகப்பனே நீர் அவர்களுக்கு தந்திருக்கிறாச்சா. இந்த வேலையிலும் கூட தகப்பனே, அப்பா அவர்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று தகப்பனே, அப்பா நீர் ஆலோசனை தந்து அவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோங்க தாவே. அப்பா தங்களுடைய சுய இச்சையின்படி ஆண்டவர்கள் போகாதபடி தகப்பனே, அப்பா உங்கள் சித்தத்தின்படி அவர்கள் தொழில் செய்ய ஆண்டவருக்கு கிருபை செய்யுங்க தாவே. தொழிலுக்கு தேவையான ஆண்டவரே, அப்பா நீர் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீ சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோங்க தாவே. அப்பா அது மட்டும் இல்லை தகப்பனே, அவர்களுடைய ஒவ்வொரு விருப்பத்தையும் தகப்பனே, அப்பா உம்மது ஏக்கத்தின்படி ஆண்டவரை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே உமது ஆலோசனைகள் தகப்பனே பெரியது ராஜா. ஆம் தகப்பனே, அப்பா உலக பிரகாரமாய் தகப்பனே அவர்கள் போய் அந்த விதத்தில் விழுந்து விடாதபடி தகப்பனே நீரே அவர்களை ஆண்டவரை ஆசீர்வதித்த தகப்பனே. ஒவ்வொன்றையும் தகப்பனே நீர் ஆண்டவரை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோங்க தாவே. ஆமாண்டவரே நீர் பெரியவர் ராஜா. அப்பா உம்மது சித்தத்தின்படி செய்யும்போது ஆண்டவரே ஒவ்வொன்றும் தகப்பனே பெரிய காரியங்களாய் மாறும் தகப்பனே. அப்பா ஆசீர்வதிங்க தாவே, ஆசீர்வதிங்க தாவே, ஆசீர்வதிங்க தாவே. அப்பா ஒவ்வொரு வேலையும் தகப்பனே, அப்பா அவர்களுடைய வழிநடத்தல் தகப்பனே, அப்பா உங்கள் சித்தத்தின்படி இருக்க ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோங்க தாவே. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஏசு கிறிஸ்து நாமமும் ஜெபிக்கிறனால தகப்பனே. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. உங்களுடைய தனி ஜெபங்களிலே தொடர்ந்து தொழில் முனைவோருக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். உண்மையாகவே இந்த பொருளாதார ஆண்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்தவள் இருக்கிறதை காட்டிலும் 100 மடங்கு 1000 மடங்கு அவர்கள் பெருக, கோடா கோடியாய் பெருக கர்த்தர் உதவி செய்வாராக. அப்படியே நம்முடைய சபையில் தொழில் முனைவோருக்கு செய்திருக்கிறார், இன்னும் கர்த்தர் அப்படி செய்வாராக. இன்று இருக்கிறதை காட்டில் அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். இன்று இருக்கிறதை காட்டில் 1000 மடங்கு அவங்க பெருகணும். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. 30, 60, 100, 1000 கோடா கோடி இந்த வாழ்த்துக்கள் எல்லாம் வேதத்தில் இருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்ம தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக நம்ம கடந்த நாட்களில் ஜெபித்தோம், ஜெபித்து கொண்டிருக்கிறோம். பள்ளி கல்லூரி இறுதி தேர்வு எழுதின பிள்ளைகள் அவங்களுடைய அடுத்த கட்ட நகர் அவங்களுடைய மேற்படிப்பு இல்லைன்னா அவங்களுடைய வேலை வாய்ப்பு அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன கோர்ஸ் எடுக்கணும் என்ன படிக்கணும் அவங்க அடுத்த கட்ட நகர்வு தேவ ஆலோசனைப்படி இருக்கும். இப்போலாம் நாங்கள்லாம் எல்லோரும் இன்ஜினியரிங் படிக்கணும் இல்லைன்னா மெடிசன் போகணும் எல்லாம் MBA பண்ணணும் அப்படிலாம் நம்மளாக யோசிக்கிறதில்ல. நான் அப்படி தான் பழகினேன், என் பிள்ளைகள் அப்படி தான் பழக்கிறேன். நான் என்ன படிக்கணும் அடுத்தது என் பிள்ளைகள் என்ன படிக்கணும் என்று தேவன் என்ன தீர்மானம் வைத்திருக்கிறேன் அந்த தீர்மானம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். இன்றைக்கு பிள்ளைகள் நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறபடி கர்த்தரால் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க இன்ஜினியரிங் படித்ததுனாலேயோ மெடிசன் படித்ததுனாலையோ இல்லை, இன்ஜினியரிங் மெடிசன் நான் தவறு என்று சொல்லலை. ஆனால் நாம ஒரு எய்ம் வைத்துக்கொண்டு அதுதான் கர்த்தர் செய்யணும் என் பிள்ளைக்கு அதான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி போராடக்கூடாது. அதற்கு பதிலாக என்ன கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய சித்தம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும், கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துவார், என் பிள்ளைகளை நடத்தினார் எங்கள் பிள்ளைகளை நடத்தினார், கர்த்தர் கிருபை என்று உள்ளது. இப்போ இந்த குறிப்புக்காக ஜெபிக்க போகிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் குறிப்பாக இறுதி தேர்வு எழுதியிருக்கிற பிள்ளைகள் அடுத்த கட்டவுடைய நகர்வு தேவ ஆலோசனைப்படி இருக்கணும். நம்முடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுகிறார் என்றல்ல, தேவ தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். இந்த குறிப்புக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். சிஸ்டர் தேவி ஜெபிக்கும் போது நீங்கள் எல்லோரும் ஜெபத்தில் இணைந்து உங்கள் பிள்ளைகளுக்காக மாத்திரமில்லை, நம்ம சபையில் உள்ள பிள்ளைகளுக்காக, சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக, உங்களுடைய உறவுகளுக்காக ஜெபிங்க. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. அப்பா இந்த ஆண்டை எங்களுக்கான செய்த உடைய கிருபைக்காக இரக்கத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா இந்த மாதத்திலும் சுவாமி ஆண்டவரே தன்னோட பள்ளி படிப்பையும் தன்னுடைய கல்லூரி படிப்பையும் முடித்திருக்கிற இறுதி தேர்வு எழுதியிருக்கிற எங்கள் பிள்ளைகளை ராஜா ஒரு விஷயம் பாதத்தில் நினைவு கூறுகிறோம். அப்பா ஆண்டவரே அந்த பிள்ளைகளை அடுத்தபடியாக ராஜா என்ன நகர வேண்டுமோ என்ன செய்ய வேண்டுமோ ராஜா அதற்கு ஏற்ற உடைய ஆலோசனை உடைய கைடன்ஸை எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரு பிள்ளையாகிலும் சுவாமி ஆண்டவரே என்னோட விருப்பம் என்று இல்லாத படிக்க சுவாமி முற்றுமாய் உடைய கரத்தில் ராஜா தன்னை ஒப்பு கொடுக்கப்பட்டு ராஜா கர்த்தர் என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார் அது என்னோட வாழ்க்கை நிறைவேறட்டும் என்ற வாஞ்சையை ராஜா எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் உண்டாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அந்த இந்த வேலைகளிலோ சுவாமி அப்பா அந்த பிள்ளைகள் சுவாமி ஆண்டவரே உம்முடைய ஆலோசனை தேட வேண்டும் சுவாமி. உம்மிடத்தில் ராஜா வந்து தன்னோட ஆலோசனை பெற்றுக்கொள்ள சுவாமி ஆண்டவரே என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று ராஜா அந்த பிள்ளைகள் உண்மை சார்ந்திருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஃப்ரெண்ட்ஸோ ராஜா தவறான வழி நடத்தலோ ராஜா எங்கள் பிள்ளைகளை அணுக விடாதீங்க சுவாமி, தடுத்து நிறுத்துங்க சுவாமி. அப்பா அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறோ சுவாமி அந்த டைரக்ஷனுக்கு நேராக ராஜா எங்கள் பிள்ளைகள் இந்த எடுக்கிற ஒவ்வொரு கோர்ஸும் சுவாமி ஒவ்வொரு அடுத்த ஸ்டெப்பும் ராஜா அதற்கு நேராக கொண்டு போக வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. அதற்கு வேண்டிய கைடன்ஸை கட்டளை எடுங்க சுவாமி. ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகள் யார் இடத்துல ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ ராஜா அதற்கு ஏற்ற ஞானத்தை தாங்க சுவாமி. அப்பா தீய ஆலோசனைகளுக்கோ ராஜா தீயவரின் சொல்களுக்கோ ராஜா எங்கள் பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. பிள்ளையோட எதிர்கால ராஜா உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அநேக சாட்சிகளை கேட்டு இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இது ஏன் என் வாழ்க்கை நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் பின்னாக கர்த்தர் இதை குறித்து ஒரு சித்தம் வைத்திருக்கிறார் என்று ராஜா அநேக சொல்லடங்கள் கேட்டிருக்கோம் சுவாமி. அப்படிப்பட்டதான சாட்சி ராஜா எங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையில் உண்டாக வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. முற்றுமா அந்த பிள்ளைகள் உண்மை சார்ந்து கொள்ள தன் உம்மிடத்தில் ராஜா தன்னை சரண்டர் பண்ண உதவி செய்யுங்க ராஜா. நீர் அப்படி செய்ய போகிறோம். அப்படி கிருபைக்காக இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் சிருஷ்டிக்கும்போது நம்மை குறித்து அவருடைய தீர்மானம் நோக்கம் ஏராளம். 139 சங்கீதத்தில் வாசிக்கிறோம் கடல் மணல் எத்தனை அவ்வளவு பிளான் வச்சு தான் அவர் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லித்தரேன், இன்னொரு நாள் விவரமாக நான் பேசுகிறேன். பொதுவெல்லாம் சொல்லுவாங்க நம்ம கொண்டு வந்ததும் ஒன்றும் இல்லை கொண்டு போகிறதும் ஒன்றும் இல்லை. அலெக்சாண்டர் என்னமோ கையை விரிச்சிட்டு அவன் பணத்தை தூக்கிட்டு போகும்போது இப்படி சொல்ல சொன்னான்னா ஒன்றும் கொண்டு வரல ஒன்றும் கொண்டு போகல என்று சொல்லி. பிரியமானவர்களே அது தவறு. நம்ம நிறைய கொண்டு வந்திருக்கிறோம், ஒன்றும் வெறுமையாக வரல. ஒருவேளை அவங்க உலகத்தார் பணத்தை மட்டும் சொல்லுவாங்க, பணம் தான் கொண்டு வரல, ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ கிருபைகளை கொடுத்து வரங்களை கொடுத்து தாளந்துகளை கொடுத்து நம்ம ஒவ்வொரு செல்லையும் அவர் பார்த்து பார்த்து செய்து இந்த கிருபை வரங்களோடு தான் இந்த உலகத்துக்கு அவர் நம்மை அனுப்பி வைத்திருக்கிற இதெல்லாம் நம்ம கொண்டு வந்த சொத்து. ஒருத்தரும் வெறுமையாக வரல, நிறைய கொண்டு வந்திருக்கிறோம், நிறைய கொண்டு வந்திருக்கிறோம். நம்மை குறித்தவருக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது, அந்த ஐடியாவில் தான் அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அப்போ நம்முடைய விருப்பம் அந்த பிள்ளைகளை நிறைவேற வேண்டும் என்றெல்லாம் அந்த பிள்ளையை சிருஷ்டிக்கும்போது நம்முடைய கர்த்தருடைய சுதந்திரமாக நமக்கு அதை கொடுக்கும்போது அவருக்கு அந்த பிள்ளையை கொடுத்து என்ன ஐடியா இருக்குது, இந்த பிள்ளை என்ன ஆகணும்னு அவர் பிளான் பண்ணியிருந்தார், அது நிறைவேற அந்த லைனில் நம்ம போக கர்த்தர் கிருபை செய்யணும். அதே மாதிரி வெறுங்கையாக போகிறது. நான் கூட சில சகோதரத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். வெறுங்கையை நம்ம போக போகிறதில்ல, நிறையா கொண்டு போக போகிறோம், நிறைய கொண்டு போக போகிறோம். மூட்டை மூட்டை என்ன கொண்டு போக போகிறோம்? வேதம் சொல்லுது அவனவன் கிரியைகள் அவனை தொடரும். நம்ம என்ன கிரியை செஞ்சோமோ அது நம்ம கூட வரும், நாம் செய்த கிரியைகள் நம்மோடு கூட வரும். நீங்கள் நன்மை செஞ்சாலும் நம்ம கூட வரும், நம்ம தீமை செய்தாலும் நம்ம கூட வரும், நம்முடைய கிரியைகள் நம்மோடு கூட வரும். அப்போது உலகத்தை சொல்கிற மாதிரி நான் ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போகலன்னா பணத்தை மட்டும்தான் அவங்க சொல்கிறாங்க. நம்ம நிறைய கொண்டு வந்திருக்கிறோம், நிறைய கொண்டு வந்திருக்கிறோம், நிறைய கொண்டு போக போகிறோம். வெறுங்கையோடு போக போகிறதில்ல, வெறுங்கையோடு போய் ஆண்டவரை சந்திக்க போகிறதில்ல. நம்மோடு கூட நம்முடைய கிரியைகள் வரும். ரெண்டுக்கு இடையில் இருக்கிறது பேர் தான் வாழ்க்கை. வாழ்க்கை கதை நல்லவை. நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தேவ தீர்மானம் நிறைவேற ஒவ்வொருவரும் எப்போதும் விட்டு கொடுத்து பழக வேண்டும். அடுத்த ஜபக்குறிப்புக்குள்ளாக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட தீய பழக்கத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, அடிக்ஷன்லிருந்து கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை விடுவிக்க முடியாத கர்த்தர் நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகளை பேசினார். தீய பழக்கத்தினுடைய ஸ்டெப்ஸ், அந்த அடிகள் எப்படி அந்த தீய பழக்கத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறோம், 7 levels, அதை குறித்து கர்த்தர் நமக்கு மிக விரிவாக பேசினார். நம்முடைய பிள்ளைகளுக்காக பெரியவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தீய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், தீய பழக்க வழக்கங்கள் பிள்ளைகளுக்குள்ளே வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளணும். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அவங்க அந்த அழிவுக்குள்ளே, அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறாங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் ஒன்றுக்கும் அடிமைப்படக்கூடாது. தீய பழக்கத்துக்கு அடிமைத்தன, அடிக்ஷன் என்று சொன்னால் வெறுமனே அடிக்ஷன் என்று சொல்லுவது சாராயத்துக்கும் மதுபானத்துக்கும் போதைப் பொருட்கள் மாத்திரமல்ல. எத்தனையோ பேர் பாலின ஈர்ப்பு, செக்ஸ் அட்ராக்ஷனுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, மொபைலுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, பல காரியங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளை பெரியவர்களையும் கூட தீய பழக்கத்தை, அந்த எண்ணம் வராதபடிக்கு, அந்த செயல்களில் அவங்க ஈடுபடாதபடி சாதாரண ஒரு மெசேஜ் அனுப்புறதில் ஆரம்பிப்பாங்க. கேட்டால் அதில் என்ன தப்பு இருக்குது? என் கிளாஸ்மேட்டு, சர்ச்சில் நாங்கள் ஒன்றா இருக்கிறோம், சண்டே ஸ்கூலில் இருக்கிறோம், ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா, படிச்சிட்டியா, நாளைக்கு சண்டே ஸ்கூல் டெஸ்ட்டுக்கு படிச்சிட்டியா, இந்த மெசேஜில் தான் ஆரம்பிப்பாங்க, இந்த மெசேஜில் தான் ஆரம்பிப்பாங்க. என்ன என்னவா படிச்சிட்ருக்க, படுக்கப்பள்ளியா? அடுத்த ஸ்டெப் போகும். ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அது தப்பே கிடையாது, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அது தப்பாகவே தெரியாது. கடந்த மாலையில் கற்று, ஞாயிற்றுக்கிழமை மாலை கற்று சபையோடு கூட பேசி நம்ம பிள்ளைகளை கற்று, அது இந்த காலகட்டத்தில் வேலியடைத்து காக்கும்படியாக பாரத்தோடு கூட நாம் ஜெபமனும் தீய பழக்கங்களுக்கு எண்ணங்களுக்கு விலக்கி காக்கும்படியாக நான் ஜெபிப்போம். ரூஃபஸ் ஜெபிங்க. ரூஃபஸ் ஜெபிக்கும்போது மற்றவர்களோடு கூட ஜெபத்தில் ஈடுபடும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறேன். கர்த்தர் பிள்ளைகளை தீய பழக்கங்களுக்கு விலக்கி காக்கும்படியாக ஜெபம். இல்லையா, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் ஆண்டவரே ராஜா இப்படிப்பட்டதான ஒரு ஜெப வேளை எங்களுக்கு உருவாக்கி தந்து இந்த நாட்களிலே ஆண்டவரே நீர் எங்களை உம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீரே, உங்கள் கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே ராஜா நாங்கள் கேள்விப்பட்டது போல இந்த உலகத்தினுடைய அடிமைத்தனத்துக்கு உட்பட்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக செபிக்கிறோம், இறக்கம் பாராட்டும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே முரட்டாட்டமுள்ள ஆவிகளும் கீழ்ப்படியாத ஆவிகளும் அவளை சூழ்ந்து ஆண்டவரே அவளை கேட்டுக்குள்ளாய் கொண்டு போகிற அந்த சூழ்நிலிருந்து நீர் மாற்றி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆண்டவரே ராஜா பாதையில் நடக்கத்தக்கதான கிருபையை நீர் கட்டளிடும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே நீர் சிந்தின அந்த இரத்தம், அந்த ஆண்டவரே ராஜா கல்வாரி மலையிலே ஓடின அந்த இரத்தம் ஆண்டவரே அவருடைய உள்ளத்திலே பாயும்படியாய் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே அந்த இரத்தத்தின் புண்ணியத்தை ஆண்டவரே அவர்கள் ஆட்கொண்டு புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு ஆண்டவரே அதிலே வழி நடக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு பிள்ளையாகிலும் ஆண்டவரே ராஜா அந்த கேட்டின் வழிக்கு செல்லாதபடிக்கு உம்முடைய பரிசுத்த பாதையிலே நடந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அநேகருக்கு முன்மாதிரியான பிள்ளைகளாக, சாட்சியுள்ள பிள்ளைகளாக, எலும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட நீர் உயர்த்தி ஆண்டவர் உடைய ஸ்தானத்தில் நிலையில் நிறுத்த முடியாது நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இரக்கம் பாராட்ட ஆண்டவரே, இரக்கம் பாராட்ட ஆண்டவரே, உலகத்தின் வேஷத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த கரம் ஆண்டவரை வேலியை அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டுமே ஆண்டவரே, ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டுமே ஆண்டவரே, தகப்பனே அவருடைய ஆண்டவரே தகப்பனே ராஜா ஆண்டவரே தகப்பனே அவருடைய பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆண்டவரே அவருடைய போதகர்களுக்கும் கீழ்ப்படிந்து அந்த கீழ்ப்படிதலுடைய ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்த நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே தயவாய் இரக்கம் செய்ய ஆண்டவரே, தயவாய் இரக்கம் செய்ய ஆண்டவரே, ஒரு பிள்ளையாவது கெட்டு போய்விடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் நின்று உம்மை துதிக்கிற பிள்ளைகளாக, உம்மை ஆண்டவரே தகப்பனை ராஜா புகழ்ந்து பாடுகிற பிள்ளைகளாக, உன் ஆண்டவரே உம்முடைய வசனத்திற்கு ஆண்டவரே தகப்பனை நிலைநிறுக்கிற பிள்ளைகளாய் மாற்றி நிலைநிறுத்த வேண்டுமா என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம், துதிக்கிறோம், மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உடைய நாமத்தில் நாங்கள் கெஞ்சி மண்டாடுகிறோம், மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எப்போதும் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தரால் உள்ள பரிபூர்ண விடுதலை கிடைக்க தொடர்ந்து உங்களுடைய ஜபங்களில் ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அறிமுகமானவர்களானால் பெயர் பெயராக ஜெபிங்க. கர்த்தரால் உள்ள தெய்வீக விடுதலை வெளிப்படட்டும். அது 7th stage, லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க விரும்பினாலும் அவங்களால விடுதலை பெற முடியாது. மருத்துவமோ உளவியல் ஆலோசனையோ முழுமையாக அவங்களை விடுவிக்க முடியாது. இதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவார். வேறு எந்த வழியிலேயும் அவங்களுக்கு விடுதலை கிடையாது. ஆனால் அந்த அடிக்ஷன் லெவல் நம்பர் 7. அதனால் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். நம்ம பிள்ளைகள், குறிப்பாக சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க, நம்ம குடும்பத்தில் நம்ம சபையில் இருக்கிற பிள்ளைகள், இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியில் கர்த்தருடைய வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களாக பிரகாசிக்கணும். பிள்ளைகளுக்கு அந்த கிருபையை கற்றுக் கொடுக்கணும். எந்த விதமான அட்ராக்ஷன் எல்லாம் கோணலும் மாறுபாடுமாக இருக்காங்க, அந்த சந்ததியின் மத்தியில் திருவசனத்தை பிடித்து கொண்டு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு பிள்ளைங்க சுடர்களாக பிரகாசிக்கணும். இதற்காக நம்ம கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். விளக்கத்துக்காக சொல்கிறேன், சிலருடைய மனதில் ஒரு மதியினம் இருக்கும். இப்போ குறிப்பாக நீ இப்படி செய்யாத அப்படின்னு சொன்னால் அவன் செய்கிறானே, அவன் செய்கிறாள், அவங்கெல்லாம் செய்யலாமா? பாஸ்டர் சுந்தரம் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், அதர்ஸ் மே யூ கேனாட். நம்ம எனக்கு அந்த வெளிச்சத்தை கற்றுத்தந்த, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இப்போ ஒரு பிள்ளையை பார்த்து நீ இந்த மாதிரி ஒரு பையனை பார்த்து இப்படிலாம் ஷேவ் எடுப்பா அப்படின்னா அவன் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுபாவம் வரக்கூடாது. நான் என்ன செய்யணும் அதை பிள்ளைகள் கேட்டுப்படாது. நான் எப்படி இருக்கணும், 1000 பேர் எப்படி இருந்தாலும் சரி, நான் எப்படி இருக்கணும், நான் எப்படி இருக்க தேவன் விரும்புகிறான். எத்தனையோ ஊழியக்காரர்கள் எப்படி இருந்தாலும் சரி, வேத வசனத்தின்படி நான் எப்படி இருக்கணும். ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், பெரியவர்கள் இந்த கேள்வியை கேட்டு பழகணும். என் பக்கத்தில் 1000 பேர் என் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் that should not touch me. That should not touch me. That's the right attitude. Avan senja na sela. Avan mannavari potta na mannavari pottukla. Avan sagadila ulada na sagadila ulala. Apdi illa. Na ulala ma ulakudatha. In the attitude nama playerukku varanum. Katha nalla verude kiruvai endum ulladhu. இந்த கோணலும் மாறுபாடுமான சந்திரமத்தில் பிள்ளைகள் திருவசனத்தை குடித்து கொண்டு சுடர்களாய் பிரகாசிக்க நான் ஜெபிப்போம். நம்மத்தில் இருக்கிற சிஸ்டர் கிறிஸ்டல் அவங்க ஜெபத்தை நடத்துவார்கள். எல்லாரையும் சேர்ந்து ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். स्तोत्रिकरंगतावे स्तोत्र मंडवरे दर मैंने वेले क्या कुड़ा कतावे मैंने डियोड में तो दिकरं स्तोत्रिकरंगतावे द जब वेले लोग कुड़ा कतावे अंडवरा पान द जब कुरिपम डे तिरकरंग लोपो करते चेबिकरंगतावे ये सपाइंग डे पुल्ले गल अंडवरे द कोण लोग मारवाड़ मानो मस मक्कल मती ले कतावे पान द कुंडल कराराजा ये सपाइंग डे पुल्ले गल अंडवरे ये सपा हुम्मे पिटित कुंड कतावे वसनते पिटित कुंड कतावे सुडरगला आई प्रगासी के कतरंग पुल्ले लक निकरबे कोटकुम बटियाई चेबिकरंगतावे स्तोत्रिकरंगतावे ये सपा ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாட்களிலே கர்த்தாவே பலவிதமான உபதேசங்கள் ஆண்டவரே பெருகிக்கொண்டிருக்கிற நாட்களிலே கர்த்தாவே எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை அறிந்து கர்த்தாவே உம்முடைய வழியிலே நடக்க ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு கிருபை வேணும் ராஜா அந்த கிருபையை கர்த்தாவே நீர் எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் நீ தரும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே சிறு பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவரே பாலிய பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவரே பெரியவர்களுக்கு தாங்க ஆண்டவரே யெசப்பா இந்த நாட்களிலே கர்த்தாவே பலவிதமான உபதேசத்தினால் ஆண்டவரே காற்றினால் அலைபடுகிறது போல அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறார் ராஜா யெசப்பா இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தாவே எங்கட பிள்ளைகள் ஆண்டவரே ஆண்டவர் வசனத்தை பிடித்துக்கொண்டு கர்த்தாவே சுடரை போல ஆண்டவரே ஆண்டவர் மற்றவர்களுக்கு பிரகாசம் கொடுக்கிற பிள்ளைகளாய் கர்த்தாவே மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கிற பிள்ளைகளாய் இருக்க ஆண்டவர் நீ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே பிள்ளைகளுக்கு எவ்வளோ விதமான பரிசுத்தம் வேணுமா ராஜா அந்த பரிசுத்தத்தை கொடுத்து கர்த்தாவே நீதியை கொடுத்து கர்த்தாவே நீ வளர கத்த உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே கலங்கரை விளக்கை போல ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்க வேணுமே ராஜா மற்றவர்களை உம்முடைய பக்கமாய் கொண்டு வர வேணுமே கர்த்தாவே என்னோட பிள்ளைகளை அப்படியே மாற்றுங்க கர்த்தாவே இயேசுவே எங்களோட ஆண்டவரே குறிப்பாய் கத்த நாட்களிலே கத்தாவே என்னோட வாலிய பிள்ளைகளுக்காக உடைய சமத்துல வருகிறோம் கத்தாவே இந்த கோணலும் மாறுபாடுமான மக்கள் மத்தியிலிருந்து கத்தாவே ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே பிரிந்து வந்து கத்தாவே பரிசுத்தத்திலே வளர ஆண்டவரே சத்தியத்திலே வளர கத்தாவே வசனத்திலே கத்தாவே வசனத்தின் சாரம் அவளுக்குள்ளாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே ஏசப்பா ஒரு நாள் எங்களோட பிள்ளைகள் ஆண்டவர் கொஞ்சமேனும் வழி விலகி போக கூடாது ஐயா இயேசுவே இயேசுவே பிள்ளைகளோட கத்த உலகத்தோட இச்சைகள் ஆண்டவரே உலகத்தோட ஆசை ஆசை வாசங்கள் ஒன்றும் கத்த எங்களோட பிள்ளைகளை சேதப்படுத்தாத கூடாது ராஜா எங்களோட பிள்ளைகள் ஆண்டவரே சத்தியத்துக்கு ஆண்டவரே தூணும் ஆதாரமாக இருக்க கத்த உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கத்தாவே ஏசப்பா அப்படியே நீ கத்தா எங்களோட பிள்ளைகளை மாற்றி வருகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே உமக்குள்ளாய் கத்தாவே கலங்கரை விளக்கமாய் ஆண்டவரே ஒளி கொடுக்கிற ஒளியாக உப்பாக எங்களோட பிள்ளைகள் திகழ கத்தர் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு நீ அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கத்தாவே தொடர்ந்து எங்களோட பிள்ளைகளை நீர் ஆட்கொண்டு நடத்துவீராக ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கத்த நல்லவர், அவருடைய கிருபை என்று உள்ளது. இந்த ஜப குறிப்புகளுக்காகவும் இன்னும் பல்லனத்தில் உள்ள ஜப குறிப்புகளுக்காகவும் தொடர்ந்து ஜபித்து கொள்ளுங்கள். கத்த நல்லவர், அவருடைய கிருபை என்று உள்ளது. இந்த காலவேளையிலேயும் நம்முடைய தியானத்திற்காக ஒரு சத்தியத்தை வேத வசனத்தை நாம் தியானிப்போம். கத்த கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தியான ஜப வேளையிலேயும் ஒரு வசனத்தை நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நம்ம தியானிப்போம். நாம் புதிய பொருளாதார ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். நமக்கு தெரிந்த வேத வசனம்தான் அதை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். நீதிமொழிகள் 10:22 இப்படியாக சொல்லுகிறது. Proverbs 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருகும். எலேசா சொல்கிறாரு, கர்த்தர் என் எஜமானை ஆசீர்வதித்திருக்கிறார், அதனுடைய அடையாளம் அவர் பெரிய சீமானாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது கண்டிப்பாக நாம் சீமானாக சீமாட்டிகளாகத்தான் இருப்போம். நாம் தரித்திரராக இருப்பது தேவனுடைய பிரியமல்ல, தேவனுடைய சித்தமல்ல. தேவனுடைய ஆசீர்வாதத்திலே நம்முடைய வளர்ச்சி இருக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதத்திலே நம்முடைய வளர்ச்சி இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, பல வழிகளில் பலர் ஐஸ்வர்யவான்களாகலாம். எல்லாரும் அவங்கவங்க தெய்வங்களை, குறிப்பாக தொழில் முனைவோர், தங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, தங்களுடைய பொருளாதார வளத்துக்காக அவங்கவுங்க தெய்வங்களை கும்பிடுறாங்க. நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்பது மாத்திரமல்ல, அந்த ஐஸ்வர்யத்தோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். அந்த ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அந்த ஐஸ்வர்யத்தோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், இதுவும் தெரிந்த வசனம்தான். சங்கீதம் 35:27, Psalm 35:27, Psalm 35:27. என் நீதி விளங்க விரும்புகிறவள் கம்பீரித்து மகிழ்ந்து, நல்லா கவனிங்க, தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை, ப்ராஸ்பேரிட்டியை, அவங்களுடைய ஷாலோமை, அதுக்கு இணையான ஒரு தமிழ் சொல் வளம் என்று சொல்லலாம். சில இடங்களில் ஷாலம், சமாதானம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் தி ஆப்சன்ஸ் ஆஃப் பீஸ். ஷாலோம் என்பது ஒரு அநேக பொருளை உள்ளடக்கிய ஒரு சொல். அதற்கு இணையாக தமிழில் வளம் என்று சொல்லலாம். இப்போ என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரருடைய வளத்தை, செழிப்பை விரும்புகிறார். அப்படி ஊழியக்காரனுடைய வளத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர், எப்போதும் சொல்ல கடவர். பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் அவருடைய ஊழியக்காரர்கள் தான். கர்த்தர் நம்மை அவருடைய ஆசாரியர்களாக, ராஜாக்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய அடிமைகள், வேலைக்காரர்கள், பணியாட்கள், ஊழியக்காரர்கள். நாம் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக இருக்கும்போது நம்முடைய வளமான வாழ்வை, நம்முடைய வளத்தை கர்த்தர் விரும்புகிறார். இதை நம்ம விசுவாசிக்கிறோம். அப்போ ஊழியக்காரனுடைய வளத்தை கர்த்தர் விரும்புகிறார் என்று சொன்னால், ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு கர்த்தருடைய விசுவாசி ஊழியக்காரன், அவனுடைய வறுமையை விரும்புவது எது? அது பிசாசு, பிசாசினுடைய ஆட்கள். அவங்க கர்த்தருடைய பிள்ளைகள் தரித்திரமாக இருக்கிறத விரும்புவாங்க. நம்முடைய வேதத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்போது நன்மை குறையப்படாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. ஒரு வேத சத்தியத்தை உங்களுக்கு நான் இந்த காலை வேளையில் தியானத்துக்காக சுட்டி காட்ட விரும்புகிறேன். 2 Corinthians 8:9. 2 Corinthians 8:9. If you got a copy of the Bible, kindly turn with us to 2 Corinthians 8:9. உங்களிடத்தில் வேதாகம் இருக்குமையானால் எங்களோடு கூட 2 Corinthians 8:9 திருப்பிக் கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவருடைய கிருபை என்ன? அவருடைய கிருபை என்ன? அவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம், அவருடைய கிருபையினால் அந்த பரிசுத்தத்துக்கென்று அழைக்கப்பட்டோம். கிருபை தான். அவருடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவருடைய கிருபை என்ன செய்கிறது? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இயேசு கிறிஸ்து ஏன் ஏழை கொள்ள எடுத்தார்? ஏன் தரித்திரரானார்? ஏன் தலை சாய்க்க இடமில்லாமல் இருந்தார்? நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கும்படிக்கு. சிலர் சற்று தவறுதலாக இந்த வசனத்தை வியாக்கியானம் பண்ணுவார்கள். அது ஆவியின்படி உள்ள ஐஸ்வர்யம், அது ஆவியின்படி உள்ள ஐஸ்வர்யம் என்று சொன்னால் இயேசு ஆவியின்படி தரித்திரமானாரா? இது இயேசுவை மட்டுப்படுத்துவது போல இருக்கிறது. அவர் ஆவியின்படி தரித்திராகலை, அவர் தேவனாகவே இருந்தார். அவரை பார்க்கும்போது அவர்களை தேவ மகிமையை கண்டும். அவர் ஆவியில் தரித்திராகலை. அவர் எழுத்தின்படி ஏழை கோலம் எடுத்தார். அப்போது அங்கே தரித்திரம் என்று சொல்லுவது எழுத்தின்படி உள்ள ஏழை கோலம் என்று சொன்னால், ஐஸ்வர்யம் என்பது எழுத்தின்படி உள்ள ஐஸ்வர்யம்தான், எழுத்தின்படி உள்ள ஐஸ்வர்யம்தான். என்னை ஐஸ்வர்யவன் ஆக்கும்படி, என்னை எழுத்தின்படி ஐஸ்வர்யவன் ஆக்கும்படி. அவர் ஆவியின்படி தரித்திராகவில்லை. தயவுசெய்து அதை தவறாக புரிந்து கொள்ளாதீங்க. அவர் ஆவியின்படி மகிமை உள்ளவராகவே இருந்தார். எல்லா தெய்வீகம் அவருக்குள்ளே பரிபூர்ணமாக இருந்தது. அப்படியானால் அவர் ஏழை கோலம் எடுத்து பிறந்தார். ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார். ராஜ அரண்மனையில் பிறக்கலை, ஏழை குடும்பத்தில் பிறந்தார். அந்த தச்சர்கள் அவர்கள் மிக ஏழ்மையானவர்கள். அவங்க பலியிடுகிறதற்கு உனக்கு ஒரு ஆடு வாங்க ஒரு மாடு வாங்க வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, துப்பு இல்லை என்று சொன்னால் 2 காட்டுப்புறாவையாவது பிடிச்சிட்டு வந்து பலியிடு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இவங்க 2 காட்டுப்புறாவை கொண்டு பலியிட்டார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையாக இருந்திருக்க வேண்டும். ஒரு ஆடு வாங்கக்கூட வழி இல்லாத ஏழ்மை அந்த குடும்பத்தில் பிறக்கிறார். கந்தை துணியில் அவரை பொதிகிறார்கள், மாற்று தொழுவத்தில் படுக்க வைக்கிறார். தலை சாய்க்க இடமில்லாது இருந்தார். எதற்காக இந்த ஈனக்கோலம் எடுத்தார்? பிரியமானவர்களை, என்னை ஐஸ்வர்யவன் ஆக்கும்படிக்கு, என்னை ஐஸ்வர்யவன் ஆக்கும்படிக்கு, என் பாவத்திலிருந்து என்னை விடுவிக்கும்படிக்கு அவர் பாவியானார். என்னுடைய சாபத்திலிருந்து அவர் என்னை விடுவிக்கும்படிக்கு அவர் சாபமானார். என்னுடைய தரித்திரத்திலிருந்து என்னை விடுவிக்கும்படிக்கு அவர் தரித்திரரானார். பிரியமானவர்களே, மாட்டு தொழுவத்தில் அந்த ஏழை தாயினுடைய தாய்ப்பாலை குடித்தவர், அவருடைய கடைசி விருந்து மெத்தைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு நல்ல மாடியில் கந்தை துணியில் அவர் பிறந்தபோது பொதிந்தார்கள். அவர் மரித்தபோது விலையேறப்பட்ட வாசனை பொருட்களோடு கூட பிரேத சீலைகளை சுற்றி பொதிந்தார்கள். அவர் பிறந்தபோது மாற்று தொழுவத்தில் அவரை கடத்தினார்கள். அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானுடைய கல்லறையிலே அவரை கிடத்தினார்கள். தொடக்கம் தரித்திர கோலமாக இருந்தது. மரிக்கும்போது ஐஸ்வர்ய சம்பூர்ணராய் அவர் மரித்தார். அவருடைய வஸ்திரத்தை எனக்கு வேண்டும் உனக்கு வேண்டும் என்று அந்த போர்களை எடுத்துக்கொண்டு அந்த அங்கியின் மேலே சீட்டு போட்டார்கள். நாம் ஐஸ்வர்யவான்களாக இருப்பது தேவ சித்தம். கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். இந்த வசனத்தை தியானிங்க, விசுவாசிங்க. எப்படி இயேசு கிறிஸ்துவினால் எனக்கு பாவ மன்னிப்பு உண்டோ, எப்படி இயேசு கிறிஸ்துவினால் என்னுடைய சாபம் நீங்குகிறதோ, அப்படி இயேசு கிறிஸ்துவினாலே என்னுடைய தரித்திரமும் நீங்குகிறது. கச்சிதமானால் 1ஆம் தேதி ஆசீர்வாத ஆராதனையிலே தொடர்ந்து இதை குறித்து நான் பேசுவேன். இப்போது நம்ம ஜெபம் பண்ணுவோம். இருக்கிறவங்களை கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். என்ன குறை இருந்தாலும் சரி கர்த்தரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் என்னை ஐஸ்வர்யன் ஆக்குகிறேன், என்னுடைய வளமான வாழ்வை நீர் விரும்புகிறேன், உடைய அன்பின் கரத்தில் இந்த காலவெளியை நான் ஒப்பு கொடுக்குறேன். ஐயா, உம்முடைய பரிசுத்த சியோனிலிருந்து உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒருவராகிலும் தரித்திரத்தில் இருப்பது உம்முடைய சுத்தம் இல்லையா. ஆண்டவருடைய ஆசீர்வாத ஆபிரகாமை மாத்திரமல்ல மே நம்பி இருக்கிறமே விசுவாசித்த உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை சீமான்களாக சீமாட்டிகளாக மாற்று ஆண்டவர். இந்த உலகத்தை அனுபவிக்கும்படியல்ல, உம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படிக்கு, உம்முடைய நாம மகிமைக்கென்று உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே அவங்க தரித்திரத்திலிருந்து விடுவியாண்டவர். நன்மை குறைபட விடாதீங்க, ஐஸ்வர்ய சம்பன்னர்களாய் மாற்றுங்கப்பா. ஆசீர்வதி உடைய நாமத்தில் அடிமை ஆசீர்வதிக்கிறது. ஜபநாள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய ஐஸ்வர்யத்தை, செழிப்பை, வளமான வாழ்வை விரும்புகிற கர்த்தர், அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு கூட அவர் வேதனையை கூட்டார். பிரியமானவர்களே, நம்முடைய சிறப்பு தியான கூட்டங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். வருகிற ஏப்ரல் மாதம் 5, 6, 7, 8, 9 5 நாட்கள், புதன்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை மட்டுமாக, சிலுவையின் சிங்காசனம், கிராஸ் அண்ட் கிரவுன் சிறப்பு தியான கூட்டங்கள் நடைபெறும். ஜெபிங்க, கண்டிப்பாக வந்து பங்கு பெறுங்க, மற்றவர்களை அழைத்து கொண்டு வாருங்க. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஷாலோம் அலைக்கும்.